அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷாஸ் கிச்சன். கானாங்கெழுத்தி மீன் ஸ்டஃப் எப்படி பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஷாஸ் கிச்சன். மீனோட சதையை தனியாக எடுத்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி தான் கட் பண்ணி வச்சுருக்கணும். சதையை தனியாக எடுத்து அதை நான் தனியாக மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சுட்டேன். இப்போது இதை வந்து தனியாக மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்காக மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மீன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு இடம் கூட விடாமல் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க மசாலாவை. ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், நல்லா வதங்கட்டும். இந்த சைடில் மீனோட சதையை எடுத்து நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது மீனோட சதையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போது மஞ்சள் தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் மூணுமே ஹாஃப் டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா குக் ஆகும். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுவும் கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். குக் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது குக் ஆகிடுச்சு. இதை ஒரு சைடு எடுத்து வச்சு ஆற வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டஃபிங் பண்ணுறத பார்க்கலாம். மீனை மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இதுவும் ஆறிடுச்சு. ஆறின பிறகு மீனை எடுத்து அது உள்ளே ஸ்டஃப் பண்ணுவோம். வெளியில் நல்லா வராமல் இருக்கிறதுக்காக நல்லா ப்ரெஸ் பண்ணி நூல் கட்டி விட்டுடலாம். நூல் கட்டி விட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணும் போது ஸ்டஃபிங்லாம் வெளியே வராமல் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். சாப்பிடும் போது அந்த நூலை எடுத்து விட்டுக்கலாம். இதே போல் எல்லா மீனுக்கும் நம்ம வந்து பண்ணி வச்சிடலாம். இப்போ ஃப்ரை பண்ண போகலாம். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மீனை ஃப்ரை பண்ணிடலாம். சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா ஃப்ரை ஆகும். இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான கானாங்கெழுத்தி மீன் ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வ்ளாகில் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.